ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனைகள் மருத்துவமனையின் பெயர் பலகையிலிருந்து சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து விழுந்ததால் பரபரப்பு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனை தற்போது தலைமை அரசு மருத்துவமனையாக இயங்கி வருகிறது. ஜெயங்கொண்டம் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் பிரதானமாக இதே மருத்துவமனையை நம்பியே வாழ்ந்து வருகின்றனர். ஜூரம், தலைவலி, விபத்தில் காயமடைந்தோர், விஷ ஜந்துக்களால் பாதிக்கப்பட்டவர்கள் என பலரும் மருத்துவம் பார்த்து சென்று வருகின்றனர். இந்நிலையில் ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனையில் இருந்து தற்போது பெயர் பலகையின் சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து கீழே விழுந்து வருகிறது. இதனால் அவ்வழியே நோயாளிகள் செல்லாமல் அச்சத்துடனே சென்று வருகின்றனர். சிலர் மாற்று வழியில் சென்று வருகின்றனர். மேலும் தரமற்ற முறையில் கட்டப்பட்ட பெயர் பலகை எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் சூழல் உள்ளதால் பொதுமக்கள் நோயாளிகளின் நலன் கருதி உயிரிழப்பு ஏற்படும் முன் அதனை போர்க்கால அடிப்படையில் சீர் செய்ய வேண்டும் அல்லது பெயர் பலகை இடித்து அகற்றிவிட்டு புதிதாக பெயர் பலகை கட்ட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் சிறு சிறு துகள்களாக சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து விழுந்ததால் அருகில் இருந்தவர்கள் சுதாரித்துக் கொண்டு விலகி நின்றனர். சில நோயாளிகளின் மீது சிமெண்ட் காரைகள் விழுந்து உள்ளது. இதில் பெரிய பாதிப்பு எதுவுமில்லை. இருப்பினும் பெயர் பலகையின் தரத்தை உறுதியாக உள்ளதா என பரிசோதிக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.